ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோஃபீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரளாவில் வயநாடு ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணது சில்வர் வூட்ஸ்ன்ற ரெசார்ட்டில். அந்த ரெசார்ட் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபுல் டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கேரளாவுக்கு போகிறோம், வாங்க போகலாம். பெங்களூர்லேருந்து வயநாடு போகிற வழி நிறைய வந்து நீங்கள் வனப்பகுதியில் தான் போவீங்க. அங்கே வந்து நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மான் இருக்குது. நம்ம டிஸ்கவரி சேனல் நேஷ்னல் ஜியோக்ரஃபிலெலாம் பார்க்குற மாதிரி ரியலாகவே அது நடமாடிட்டு இருந்தது. கொஞ்சம் மான் வந்து உட்கார்ந்துருந்தது, அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்க போகும்போது ஒரு யானை கூட்டமா எங்களுக்கு எதிரில வர ஆரம்பிச்சிச்சு. அது வழக்கமா நடந்து போற இடம் போல இருக்காது. ஒரு குட்டி யானை இருந்ததால அது வந்து அதை பாதுகாத்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. அதனால நாங்க திருப்பி ரிவர்ஸ்ல வந்துட்டு அப்புறமா திரும்ப கண்டினியூ பண்ணோம். பாத் கிளியர் பண்ணுது. எல்லாரும் திருப்புறாங்க, நம்ம பாத்து பயந்துடுது. பின்னாடி வர்றதுக்கு வருது வருது. நம்ம இப்படி திரும்பிடலாமா? இருங்க இருங்க டி, அப்படியே உள்ள போச்சுனா உள்ள போ. இல்ல இல்ல, இங்க தான் வருது, இங்க தான் வருது வருது. ஆமா, நம்ம இப்படி திரும்பிடலாம். அதான் பெட்டர். திரும்பி எங்க போறோம்? வீட்டுக்கு. வண்டி வண்டி வண்டி. வெயிலுக்கான்னு தெரியல. எல்லா யானையும் தும்பிக்கை வச்சு கீழ இருந்து மண்ணு புல்லு அந்த மாதிரி எடுத்து அது மேல போட்டுட்டு இருந்தது. கிட்ட யானை பார்க்கும் போது பயமா தான் இருந்தது. அப்ப ஏதோ போற ஆர்வத்துல எல்லாம் அப்படியே ஜாலியா அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். முதல்ல போனது இடக்கல் குகை. டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதால நிறைய கடைகள் இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டிதான் அங்க மலையில ஏறணும். சின்ன பாப்பா இருந்ததால நான் மேல போக முடியல. ஆனா மேல போறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறுகிய பாதை தான் இருந்திருக்கு. அது வழியா தான் இவங்க போயிட்டு வந்தாங்க. இந்த பாறையில பழங்காலத்துல இருந்தவங்க பல உருவங்களை செதுக்கி இருக்காங்க. அதை பார்க்க தான் இப்ப மேல போயிட்டு வந்தாங்க. இதை பார்த்து முடிச்சதும் அடுத்தது எல்லாரும் டயர்டா வெயில்ல ரெசார்ட்டுக்கு போக கிளம்பியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ரோட்ல போக போக நிறைய விதமான செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மிளகு கொடி ஒரு மரத்துல படந்து போகுது பாருங்க. வழி எல்லாமே நம்ம இயற்கையை ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இப்ப சில்வர்வுட்ஸ் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ரெசார்ட் பாத்தீங்கன்னா அந்த மலையிலே இருக்கும் ஒரு ஸ்லோப்பா. நம்ம தங்க போறது அந்த கீழே அந்த லேக்கு கிட்டே இருக்கிற அந்த வில்லால தான் இருக்க போறோம். ரிசப்ஷனுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாத் இருக்கு. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. நம்ம ரூமுக்கு போகும்போது வழியில இப்படிதான் லேக்கோட வியூ இருக்கும். ஸ்டே பண்ற ரூம் கிட்ட வந்துட்டோம். பேஸ்மெண்ட் இல்லாம பில்லர் மட்டும் வச்சு இந்த மாதிரி பில்டிங் இருக்கு. இந்த ஸ்லோப் அப்படியே அந்த லேக்குக்கு கொண்டு போகும். அடுத்து நம்ம உள்ள போகும்போது உங்களுக்கு அந்த வியூ தெரியும். இந்த ரூம், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க ரூம், இந்த ரெண்டுலயும் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமோட வியூ இப்படிதான் இருக்கும். நல்ல பெரிய பெட் இருந்தது. அப்புறம் ஒரு நல்ல வியூவோட ஒரு பால்கனி ஏரியா. இந்த பால்கனியில தான் பாத் டப் இருக்கும். பால்கனியிலேருந்து பார்த்தா நமக்கு லேக்கோட வியூ நல்லா தெரியும்.
இது அடுத்த ரூம்ல இருந்து உள்ள வியூ. இங்க வந்து லேக் வந்து முழுமையா தெரியற மாதிரி இருந்தது. எங்க ரூம்ல இருந்து பார்க்கும்போது பாதி லேக் தெரியும், இந்த சைடு ஃபுல்லா மரமா இருந்தது. நைட்டு நேரம் இப்படி தான் இருக்கும். ஆயுர்வேதிக்கு பபிள் பாத் கொடுத்துருக்காங்க, இதை போட்டால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். இது அடுத்த நாள். குட் மார்னிங். தூங்கி எழுந்ததும் பபிள் பாத்துன்னு சொன்ன உடனே பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமா நேர பாத் டப்புக்கு போயிட்டா. கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் காலையில சாப்பாடு சாப்பிட்டு போனோம். அங்க புட்டு, கடலைக்கறி, பயறு, பூரி, இட்லி அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. டைனிங் ஏரியா பக்கத்தில் தான் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுக்கப்புறமா இப்படி கேம்ஸ் விளையாடுறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பில்லியர்ட்ஸ் இருந்தது. விளையாட தெரியாது, ஆனால் எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் டேபிள் டென்னிஸ் இருந்தது. அப்புறம் செஸ்ஸு, கேரம் போர்டு விளையாடுறதுக்கு அப்படி நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அது எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஐயோ கூட வந்துடும் போல இருக்கு. ஜெஃபி ஒரு ஃபிங்கர் தான் விடுறா, பயமா இருக்கா? கூசுதே பண்ணிட்டோம். தொடரியா? வா சித்தா கிட்ட போ. ஆடி இப்படி உட்காந்துக்கோ ஃபஸ்ட். அடுக்கு சித்தா பிடிச்சி எட்டல. சரி சித்தா கிட்ட. அடி உட்காரு, வா உட்காரு. விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டு.
வயநாடு போகிறீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக சில்வர் வுட்ஸ் இருக்கும். எங்களுக்கு ஒரு நாளில் அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. கண்டிப்பாக போனால் 2 days ஸ்டே பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரெசார்ட்டுக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஸ்பேஸ் இருந்தது. பார்ட்டிஸ் இல்லைனா மேரேஜஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸு. இது எல்லோரும் உட்கார்றதுக்கான இடம். அப்புறம் அங்கே தூரத்தில் வந்து ஸ்டேஜ் போடுறதுக்கான ஸ்பேஸு. வெட்டிங்கெல்லாம் இப்படி வச்சா சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இப்போது சில்வர்வுட்ஸ் ரெசார்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். அடுத்த வீடியோவில் வயநாட்டில் நாங்கள் வேறு எங்கெல்லாம் போனோம், என்ன வாங்கினோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஃபீஸ் வேர்ல்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.